வேளாண் மசோதாவால் விளைபொருட்களின் விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்ய முடியும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு பணி மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயம் பற்றி திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். விவசாயிகளுக்கு ஆதரவான அம்சங்கள் இருந்தால்தான் மூன்று வேளாண் மசோதாக்களுக்கும் அதிமுக ஆதரவு அளித்தது என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதிமுக அதை எதிர்க்கும் என்று முதலமைச்சர் கூறினார். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக ஆட்சியில்தான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அது விவசாயத்தை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதானே அவர் விவசாயத்தை விவசாயி என்றால் என்ன என்று தெரியும். தெரியாவிட்ட போய் என்ன கேட்டால் என்னன்னு சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார். மூன்று சட்டங்களே மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. அந்த மூன்று சட்டத்திலையுமே விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால தான் நாங்கள் ஆதரித்தோம். அதே விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் ஆதரிக்கும். அதே வேளையில் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு எதிர்க்கும். அதுதான் அரசுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதே அப்படிப்பட்ட விவசாயியுடைய நீண்ட நாள் கோரிக்கையை முடிவு கொண்டு வந்து இன்றைக்கு மத்திய அரசில் வாதாடி போராடி இன்றைக்கு அவருக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். விவசாயம் அழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திக்கின்றோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் ஹைட்ரோ கார்பன் திட்டமும் சரி மீத்தேன் ஈத்தேன் திட்டமும் சரி வருவதற்கு முனைப்பு காட்டியவர், அதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் திரு ஸ்டாலின். அதை மறைக்கவும் முடியாது, அது விவசாயிகள் மறக்கவும் மாட்டாங்க. இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் விருப்பப்பட்டால் மட்டுமே வியாபாரிகளிடம் ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம், கட்டாயமில்லை என கூறினார். மேலும் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற இந்த சட்டம் உதவும் என்றும் வேளாண் மசோதாக்களால் விவசாயிகள் எந்த நிலையிலும் நஷ்டமடைய மாட்டார்கள் என்றும் விலை பொருட்களின் விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்ய முடியும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயி தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், எவ்வித கட்டாயம் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் விவசாயி கட்டாயப்படுத்ததே கிடையாது. விவசாயி விருப்பப்பட்டா ஒரு வியாபாரியோட ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். இதிலேயே கொள்முதல் செய்வர் விவசாய நிலத்தில் எவ்வித உரிமை கொண்டாட முடியாது. இனி ஒரு தவறான செய்தி சொல்கிறாங்க, இது கார்பரேட் நிறுவனம் வந்துடுது, இதை வந்து எடுத்துக்குவாங்கன்னு. மின்னணு வர்த்தகம் மூலம் அகில இந்திய அளவில் போட்டி விலையில் விவசாயிகள் விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் இடைத்தரகள் இன்றி விளைபொருட்களை விவசாயியே நேரடியாக விற்பனை செய்து நல்ல விலை கிடைக்கும். ஒரு வணிகர் ஒரு வியாபாரி அங்கே விவசாயிகிட்டருந்து கொள்முதல் செய்யணும், அதை யார் அடித்து தானே வாங்கணும். விவசாயிகிட்ட குறைச்சி வாங்கினா தானே அவனுக்கு கட்டுப்படி ஆகும். இப்போ அதை நிராகரிச்சுட்டாங்க மத்திய அரசு. இந்த சட்டத்தின் மூலமாக வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, இதை தான் எல்லாம் எதுக்குறாங்க. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதல் நிறுத்தப்படாது என்று உறுதிமொழியை மாண்பு பாரத பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் ஏற்கனவே அளித்துள்ளதால் விவசாயிகள் பயம் எதுவும் கொள்ள தேவையில்லை. இதனால் வெளிச்சந்தை விலை அதிகரித்து வேளாண் பெருமக்களின் நலன் காக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலன் காக்க இவ்விரண்டு வழிமுறைகளும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.